ஒருத்தான காமெடியா இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு காமெடி படம் வந்து, நீங்க கண்டிப்பா எல்லாருமே போய் பார்க்கணும். தேங்க்யூ தேங்க்யூ. சூப்பரா இருந்தது, லைக் பார்க்கலாம். யாம இருக்கும் பயமே அளவுக்கு இல்ல, பட் இருந்தாலும் பார்க்கலாம். பார்க்கலாம் கண்டிப்பா. மெசேஜ்னு ஒன்றும் இல்லை, பட் மோஸ்ட்டாக டபுள் மீனிங்காக இருக்குது படம் ஃபுல்லாக. எல்லாருமே நல்லா ரியாக்ட் பண்ணாங்க, எல்லாருமே சிரிச்சுட்டாங்க. அவர் ஆல்ரெடி யாமிருக்க பயம் எடுத்ததுனால அந்த இது கொஞ்சம் அவருக்கு வருது. அந்த மாதிரி படிச்சிருந்தோம், எனக்கு எப்படின்னாலும் பிடிக்கும். ஏன்னா என்னோட ரொம்ப எமோஷ்னலாக இருக்கீங்களோ. ஆமாம், எனக்கு எப்படினாலும் எனக்கு நைட்டெல்லாம் கூட தூக்கம் இல்லை, ஏன்னா ஓடணுமே படம். எத்தனையோ படம் வருது, ரிலீஸ்ன்னு சொன்னாங்களே இன்னைக்கு, அதனால தான் நான் டென்ஷனாகவே தான் இருந்தோம். பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஆ, ஒரே சிரிப்பு தான், நல்லா சிரிச்சாங்க. யூஸ்வலான ஹாரர் மூவி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக்காக இருக்குது. நிறையா சஸ்பென்ஸ் எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க. 4 வருஷம் கழித்து படம் வந்திருக்கு. ஸோ இருந்தாலும் இப்போ இருக்க எல்லா ஹாரர் மூவிஸையும் இது வந்து ஈக்குவலாக டேலி பண்ணிடும். நல்லா ஒரு இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு இருக்க மாதிரி தான் இருக்குது. 4 வருஷம் கழிச்சு பேசாங்களும் எல்லாரோட ஆக்டிங்குமே பக்காவாக இருந்தது. எல்லாரோட ரோல்ஸுக்குமே வந்து ரீசனபுளாக கொடுத்துருக்காங்க. எந்த ரோல்ஸுமே அட்மாஸ்பியரில் மட்டும் சும்மா நிற்க வைக்காமல் எல்லா ரோலுக்குமே ஒரு பர்பஸ் இருக்குது இந்த இதில், நல்லா இருக்குது. அதுக்கு இல்லாமல் கிளைமேக்ஸில் தான் சஸ்பென்ஸ் எலிமெண்ட் நிறையா வச்சுருக்காங்க. ஸோ அதை நான் பிரேக் பண்ண விரும்பல. படம் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் ஒன்றும் நல்லாயிருக்கும். தேட்டரில் வந்து பாருங்கள், ஓடிடியில் பார்க்காம தேட்டரில் வந்து பார்த்தா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். அது எவ்வளோ ஒரு யூனிக்காக இருந்ததோ அதே மாதிரி இது ஒரு யூனிக்கான மூவி தான். மற்ற ஹாரர்ஸ் மூலம் வெறும் பேயை மட்டுமே வச்சு டிவைன் பண்ணியிருப்பாங்க. ஹாரர்லாம் வந்து இட்ஸ் லைக் சம்பவம்னா அனதர் எலிமெண்ட் வந்து ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நான் சொல்ல விரும்பல, பட் ஆனால் நல்லா கொடுத்துருக்காங்க, யூனிக்காக யோசிச்சிருக்காங்க அந்த மூவிக்கு. வைபவ் கண்டிப்பாக ஒரு கம்பேக்காக இருக்கும் வைபவ். ஏன்னா அது வந்து இட்ஸ் லைக் வைபவோட ரோலே வந்து ஒரு ஹீரோயிக்காகவும் இல்லாமல் ஹியூமரஸாகவும் இல்லாமல் ஒரு நடுவில் பேலன்ஸ்டான ரோல் பண்ணால் அவர் நல்லா இதாகும். ஸோ இந்த இதில் அவர் அதை நல்லா காட்டியிருப்பார். அப்புறம் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். சில டபுள் மீனிங் காமெடிஸ் இருக்குது, பட் ஆனால் வல்கராலாம் இல்லை. இட்ஸ் வாட்சபிள் தான், ரீசனபிள் தான். பார்க்கலாம், நல்லாயிருக்கும்.